காமன்வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருச்சி, உலகின் தலைசிறந்த கல்லூரிகளில் பயில்வதற்கான பிரத்யேக பயிற்சி முறை மற்றும் பாடத்திட்டங்கள். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மரைன் கிங்டம், சென்னை. டைம் ஆயிடுச்சு, நைட்டு தூங்கணுன்றதுக்காகலாம் அப்படியே உள்ளே வைப்பாங்க, அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ சட்னியெல்லாம் வைப்பாங்க, அது வெளியே எடுத்து வச்சுட்டு ஆறிடுச்சு, சில்னஸ் போயிடுச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதை ரீஹீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதில் பாக்டீரியல் க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அசிடிட்டி வரலாம், ப்ளோட்டிங் இருக்கலாம், இன்டைஜஷன் இருக்கலாம். இதெல்லாம் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தோன்னே யாரும் யோசிக்கக்கூட மாட்டோம். நம்ம முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வேண்டாமானே ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஆனால் எப்போவுமே ஒரு உங்களுக்கு நல்லா சோர்சிங் எங்கேருந்து வருதுன்னு தெரியுது. ஒரு நாட்டுக்கோழி முட்டை உங்கள் ஃபார்ம் தெரிஞ்ச ஃபார்ம்லேருந்து வருதுன்னா 21 நாள் வெளியே தாராளமாக வைக்கலாம். காய்கறி பழங்களை ஃப்ரிட்ஜில் வைப்போம். எல்லா காய்கறி பழங்களும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. பச்சை மிளகா வைக்கலாம், சீக்கிரமாக பழுக்காது உள்ளே வச்சுட்டிங்கன்னா. அதை ஒரு டிஷ்யூவில் வச்சு வைக்கலாம் ஒரு வாரம். அதுக்கு மேலே காய்கறியெல்லாம் தயவு செய்து வைக்க வேண்டாம். மாவு அப்படின்றது எப்பொழுதுமே எடுத்து வச்சோமா அரைச்ச உடனே அதை அன்றைக்கி நைட்டு வந்து வைக்கணும். அப்போ தான் அது புளிச்சு கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும். அடுத்த நாள் காலையில் இட்லி போடுவாங்க. தேவை இருந்தால் மட்டும் அதுக்கு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் மட்டும்தான். இதுவே ஜாஸ்தி அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நாள் மட்டும் அரைச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சேஃப், எஸ்பெஷலி இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு. இப்போது நம்முடைய நேச்சுரோபதி டாக்டர் கீர்த்தனா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. நம்ம ரெகுலராக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மள லைஃப் ரொட்டீனில். ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுலேருந்து எதை எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வச்சுருந்தா கெட்டு போகுது, அதனால் உள்ளே வைக்கிறோம். இந்த கெட்டு போகுதுன்றது என்ன கான்செப்ட்னா, வெளியே வந்து அந்த ஹீட் அந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது பாக்டீரியாலாம் ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த டெம்பரேச்சரை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஸ்பாயிலேஜை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதுக்காக எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அந்த காலத்துலேருந்து இது மெஷர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹண்டிங் ப்ராசஸ் ஆரம்பித்தப்போவே வந்து முதல்ல மட்டும்தான் ஒரு அடி அடித்து ஒரு மிருகத்தை பிடிச்சாங்களா சாப்பிட்டாங்களா அதோடு முடிஞ்சது. அதுக்கடுத்து பசிக்கும் போது திருப்பி போய் வேட்டையாடினாங்க. ஆனால் அதுக்கப்புறமாவே தே ஆல்சோ ஸ்டார்ட் டு டெவலப். என்ன ஆச்சு அப்படின்னா, ஸ்டோரேஜ் கண்டுபிடிச்சாங்க. அப்போது வந்து கேவ் ஸ்கூல்லலாம் போய் வைக்க ஆரம்பித்தாங்க. டீப் கேவில் வந்து சில்லுன்னு இருக்கும், அந்த இடத்துல வைக்கிறது. ஸ்ட்ரீம், இந்த குளிர் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே தண்ணியில் நடுவில் வைக்கிறது. இப்படி பதப்படுத்துகிற மெத்தட்ஸும் அதிகமாக, அதாவது பிக்கிள்ஸ் ஊறுகாவை வந்து பதப்படுத்தி சாப்பிட்றதோ, இல்லை ட்ரை ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை, வினிகர், அவங்கவுங்க ஊரில் என்ன கிடைக்கிதோ அதுக்கேற்ற மாதிரி லெமன் ஜூஸோ இதிலெல்லாம் போட்டு பதப்படுத்துகிற ஒரு முறை வந்தது. மெது மெதுவாக வந்து நம்ம இன்வென்ஷன் மூலமாக இதுவும் அழகான ஒரு விஷயம் கிடைச்சது. ஆனால் இதில் என்ன உள்ளே வைக்கிறோம், எவ்வளோ நாள் வைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன ஒரு வார்த்தை மாவு, இந்த தோசை மாவு, ஓ மை காட், வர பேஷன்ஸ் எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, நாங்கள் அரைப்போம் வச்சுருவோம், ஒரு 2 வாரத்துக்கு கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு. 2 வாரம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி லாங் டைம். மாவு அப்படின்றது எப்பொழுதுமே எடுத்து வச்சோமா அரைச்ச உடனே அதை அன்னைக்கு நைட்டு வந்து வைக்கணும். அப்போ தான் அது புளிச்சு கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்கும். அடுத்த நாள் காலையில் இட்லி போடுவாங்க. தோசை கூட ஃபஸ்ட் டே போட மாட்டாங்க, இட்லி ரொம்ப நல்லா வரும்னு போடுவாங்க. அதுக்கு அடுத்த நைட்டு வந்து தோசை, அதுக்கு மிச்சம் இருந்தால் தேவை இருந்தால் மட்டும் அதுக்கு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்த நாள் காலையில் மட்டும்தான். இதுவே ஜாஸ்தி அடுத்த நாள் காலையிலேயே ஒரு நாள் மட்டும் அரைச்சி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சேஃப், எஸ்பெஷலி இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவை வந்து நீங்கள் ரொம்ப நாள் உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதோடய புளிக்கிற நேச்சர் வந்து ஜாஸ்தியாகும். எப்பொழுதுமே நம்ம பழையதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற பழக்கம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே. அந்த பழையதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது 3 to 4 நாளைக்கு மேலே வைக்கவே கூடாது. இதுக்கு மேலே வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பாக்டீரியல் க்ரோத் திருப்பி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வெளியே எடுக்கும்போது கலர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், அந்த டேஸ்ட் கூட கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும், டெக்ஸ்சர் எதுவுமே பெருசாக மாறி இருக்காது. ஆனால் அதோட நியூட்ரிட்டிவ் குவாலிட்டி மாறி இருக்கும், அதில் பாக்டீரியல் ஆக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்த உடனே எப்படி உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே எப்படி வைப்போம் அப்படின்னா, பாதி சூடு இருக்கும்போதே நிறைய பேர் டைம் ஆகிடுச்சு நைட்டு தூங்கணுன்றதுக்காகலாம் அப்படியே உள்ளே வைப்பாங்க, அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஹீட் தானே நம்ம சொன்னோம், அதில் தானே பாக்டீரியல் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த ஹீட் பாதி சூடுங்கிறப்ப குழம்பு அது மாதிரி சொல்கிறீங்களா, நல்லா ஆற வச்சு, பாலாக இருந்தாலும் சரி எதுனாலுமே நல்லா ஆற வச்சு கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பார்க்க வேண்டியது. அடுத்து உள்ளே வச்ச பொருட்களை வந்து நம்ம வந்து எடுத்த பிறகு அந்த சில்னஸ் போகணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ சட்னியெல்லாம் வைப்பாங்க, அது வெளியே எடுத்து
காலத்துக்கு வச்சுட்டு ஆறிடுச்சு சில்னஸ் போயிடுச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதை ரீஹீட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதில் பாக்டீரியல் க்ரோத் இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி 3-4 நாளைக்கு மேலே இருந்தால், நான் சொன்னேன் இல்லையா 3-4 நாளைக்கு மேலே பாக்டீரியல் க்ரோத் ஆக்டிவிட்டி அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே எடுத்து ஒரு வாரம் கழித்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க அந்த பாக்டீரியாவை சேர்த்து எடுத்துப்போம். இதனால் என்ன, எங்களுக்குலாம் ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்டெஸ்டைனல் ஃப்ளோரான்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல பாக்டீரியாலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து மெதுமெதுவாக இந்த மாதிரி ஃபுட்டு போகும்போது அழிஞ்சிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு பீரியடு பார்த்தீங்கன்னா அதனால் அசிடிட்டி வரலாம், ப்ளோட்டிங் இருக்கலாம், இன்டைஜஷன் இருக்கலாம், இதெல்லாம் இதுக்கும் இதுக்கும் சம்மந்தோடனே யாரும் யோசிக்க கூட மாட்டோம் நம்ம. ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி நம்ம கவனத்துக்கு எடுத்துகிட்டு வரணுமோ அதே மாதிரி வெளியே எடுத்துகிட்டு வந்த பொருளை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணுறது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். ஏன்னா இப்போது உள்ளே வைக்கிறது வந்து கட்லெட்லேருந்து நக்கெட்ஸ், சிக்கன் நக்கெட்ஸில் இருக்க வரைக்கும் எல்லாம் உள்ளே வைப்பாங்க. வச்சதை எடுத்து அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம ஸ்டோரேஜ் கூட பிரச்சனை கிடையாது. எது பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அந்த ஹீட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் லாஸ் வந்து நிறையா நடக்கும். என்ன நியூட்ரியன் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் பி அண்ட் சி, அந்த வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ் வந்து குக்கிங் ஏற்கனவே பண்ணும்போது வி வில் லூஸ் இட், திருப்பி அதை ரீஹீட் பண்ணும்போது நிறையவே போயிடும். அப்போ நம்ம சாப்பிட்றதுல வந்து நியூட்ரிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த பிராணசக்தின்னு சொல்லுவோம் இல்லையா, யோகாவில் வந்து நிறையா பிராணாவை பற்றி பேசுவோம் இல்லையா, எனர்ஜி வைஸ் எப்படி இருக்குது, ஒரு ஃபுட்டில் எனர்ஜி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்குது, நீங்கள் வாயில் போடும்போது கூட அது முளைச்சிட்டு இருக்கு. அப்போ அதில் வந்து பிராணசக்தி ஜாஸ்தி, அது உயிரோடு இருக்கிற உணவுன்னு சொல்லுவோம், உயிரோடு இருக்குது வாயில் போடும்போது கூட. ஆனால் இப்போ நம்ம எடுத்து வச்ச ஒரு மாதமாக கூட உள்ளே வச்சு எடுத்து நம்ம ஒரு முட்டையை சாப்பிட்றோம், அதெல்லாம் வந்து அதில் பிராணசக்தின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, இல்லை இல்லவே இல்லாமல் கூட இருக்கலாம். பால் வந்து பால் அண்ட் பால் ப்ராடக்ட் நிறையவே வைப்போம். அப்போ பால்னு சொல்லும் போது ஒரு வாரம் வரைக்கும் வைக்கலாம், இல்லைனா எக்ஸ்பிரி டேட் எதுனா போட்டிருக்கோ அது வரைக்கும் வச்சாலே போதும். எதுவும் கட் பண்ணிட்டீங்க அந்த பாலை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே யூஸ் பண்ணிட்டா ரொம்ப பெட்டர். ஏன்னா ஓப்பனாக இருக்கிற பால் வந்து இன்னுமே பக்கத்தில் இருக்க ஃபுட் ஸ்டஃப்ஸ்லேருந்து இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை உடனே டிஸ்போஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து சீஸ்லேயே வந்து சாஃப்ட் சீஸ், ஹார்ட் சீஸ்னு இருக்குது. ஹார்ட் சீஸ்லாம் 6 மந்த்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வைக்கலாம், இல்லைனா வெளியில் அந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஏரியாலேயே கூட வச்சுக்கலாம். பட் சாஃப்ட் சீஸ் வந்து இட் இஸ் ப்ரிஃபர்ட், ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிடுறோம் அப்படின்னா நல்லது. இதே இந்த ஸ்லைசஸில் வரும் நம்மளுக்கு சீஸ், அதுவுமே வந்து அப் டு 6 மந்த்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஷீட்டாக ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் மோர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வீக், மோர்னால் கொஞ்சம் 2 வீக்ஸ் வரைக்கும் கூட வைக்கலாம், பட் அந்த புளிப்பு தன்மை ரொம்ப ஏறிடும். ஸோ 1 வீக் இஸ் மோர் ஐடல். ஆமாம். அதே போல் வந்து பட்டரும் வந்து நீங்கள் ஓப்பனே பண்ணலை பேக்கெட்டு அப்படின்னா 3 மந்த்ஸ் வரைக்கும் வைக்கலாம், இல்லைனா ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிட்டா, ஓப்பன் பண்ணோன்னே சீக்கிரமாக கன்சியூம் பண்ணிட்டா இட் இஸ் பெட்டர். இதெல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க ஏரியாவில் வச்சா இட் இஸ் மச் பெட்டர். பாலுமே இந்த மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து டோரில் வைக்க வேண்டாம், ஏன்னா அடிக்கடி அதை திறந்து மூடுறதுனால எல்லாமே வந்து ஒன்று நீங்கள் வந்து அந்த ஃப்ரீசருக்கு கீழே இருக்க ட்ரேயில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா டீப் டவுன் கீழே இருக்கிறதுலையே கீழே இருக்க ஷெல்ஃபில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த சில்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணணும். அடுத்து காமனாக வைக்கிறது முட்டை. முட்டை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வேண்டாமானே ஒரு க்வெஸ்சன் இருக்கும். எப்போவுமே ஒரு உங்களுக்கு நல்லா சோர்சிங் எங்கேருந்து வருதுன்னு தெரியுது, ஒரு நாட்டுக்கோழி முட்டை உங்கள் ஃபார்ம் தெரிஞ்ச ஃபார்ம்லேருந்து வருதுன்னா 21 நாள் வெளியே தாராளமாக வைக்கலாம். அந்த முட்டையை வந்து கவுத்துன மாதிரி அந்த டிப்பு வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சு வெளியிலே வைக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு வரதே சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரீங்க, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து தான் எடுத்துகிட்டே வரீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் வந்தீங்களோ உடனே அதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா அதில் வந்து சால்மனெல்லான்னு ஒரு பாக்டீரியா அதோடைய ஷெல்லில் இருக்கும். இது வந்து நிறைய பேர் முட்டையை வாங்கி கழுவி வைப்பாங்க, அந்த அழுக்காக இருக்குது ஏதோன்னு சொல்லிட்டு. அந்த கழுவும் போது ஆக்சுவலாக முட்டைக்கு சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் கோட் இருக்கும், அது வந்து போயிடும். அந்த க்யூட்டிக்கல் இருந்ததுன்னா வேறு எதுவும் உள்ளே வராது, இப்போ நிறையா உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது வெரி சேஃப். ஸோ முட்டையை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது வந்து மினிமம் 3-5 வீக்ஸ் வரைக்கும் கூட நம்ம வைக்கலாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இதை வந்து வெளியே எடுக்கும்போது அந்த ஸ்வெட் ஆகும் இல்லையா, அந்த முட்டை வந்து அந்த ஸ்வெட் ஆகிற போது நீங்கள் உடனே யூஸ் பண்ணிடணும். ஸ்வெட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே அந்த ஸ்வெட் வந்து ஒரு கண்டென்ஸ்டு லேயர் ஃபார்ம் பண்ணி இந்த சால்மோனெல்லா க்ரோத்தை அதிகப்படுத்தும். ஸோ நீங்கள் வெளியே வச்சுட்டு அப்படியே சாயங்காலம் மத்தியானம் எடுத்து சமைக்கலாம்னு ரொம்ப நேரம் விடும்போது திருப்பி அது மேலே பாக்டீரியல் க்ரோத் ஜாஸ்தியாகி உள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணிடணும். இதே வந்து நீங்கள் பாயில்டு எக் நிறையா பண்ணிட்டீங்க, அது அப்படியே அந்த ஷெல்லோடு வைக்கிறீங்க அப்படின்னா 1 வீக் வைக்கலாம். அது தோலை உரிச்சு வச்சிங்க அப்படின்னா 2 நாள் தான், உடனே கன்சியூம் பண்ணுறது இஸ் மச் பெட்டர். அப்படியே உள்ளே வச்சாலும் மறுபடியும் எடுத்து ரீஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக
நான் வந்து சொன்னேன் இல்லையா, டீப் ஃப்ரையிங் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒவ்வொரு வே ஆஃப் மெத்தட் ஆஃப் குக்கிங்லேயுமே நம்மளோட நியூட்ரிஷன் லாஸ் வந்து வித்தியாசப்படும். அதில் பெஸ்ட்டு வந்து ஸ்டீமிங் தான், நியூட்ரிஷன் லாஸை கம்மியாக வச்சுக்கிறது அப்படின்னா. ஸோ ஸ்டீமிங் எல்லா பொருட்களும் எதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாலுமே எப்படி இட்லியை ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த இந்த டப்பாவில் போட்டோ எதுலையாவது வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ இருக்கிற மாதிரியே இருக்கும், அதே சமயம் நியூட்ரிஷன் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நீங்கள் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறீங்க, இல்லை சார்ட்டிங் அப்படியே வதக்கி சாப்பிட்றீங்க, இல்லைனா வந்து அதை பேக் பண்ணி சாப்பிட்றீங்க, இதிலெல்லாம் அதோட நியூட்ரிஷனல் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்களை ஃப்ரிட்ஜில் வைப்போம். எல்லா காய்கறி பழங்களும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. பொதுவாக வந்து காய்கறி அப்படின்னு சொல்லும்போது நல்லா தெரிஞ்ச விஷயம் பொட்டேட்டோ, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்க தேவையில்லை. இப்போ பொட்டேட்டோவை சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க, ஆனால் அது என்ன ஆகும்னா அதோட ஸ்டார்ச் பிரேக் டவுன் ஆகி நம்ம சமைக்கும் போது ரொம்ப அதிகமான இனிப்பு இருக்கும் அதில், அது தேவையே இல்லாத ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். வெங்காயம் உள்ளே வச்சாலும் அதே மாதிரி தான், பூண்டுமே ஃபங்கஸ் ஆக்சுவலாக அதிகமாக வந்துடும் உள்ளே வச்சிங்கன்னா. ஸோ இதெல்லாம் வைக்கக்கூடாது. அப்போ என்ன வெஜிடபிள்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் வைக்கலாம், சீக்கிரமாக பழுக்காது உள்ளே வச்சுட்டிங்கன்னா. அதை ஒரு டிஷ்யூவில் வச்சு வைக்கலாம் ஒரு ஒரு வாரம். அதுக்கு மேலே காய்கறியெல்லாம் தயவுசெய்து வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம எதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா, என்னால் வாங்க முடியல, எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ ஒரே டைமில் வாங்குகிறேன், இல்லை எக்கனாமிக்கலாக மொத்தமாக வாங்கினா எனக்கு சீப்பாக இருக்குது, அதனால் பல்காக வாங்கி ஸ்டாக் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த ரெண்டு விஷயம் வந்து நல்லது தான், ஆனால் நம்ம ஆரோக்கியத்தை அதுக்கு ப்ரைஸாக கொடுத்து இதெல்லாம் பண்ணணுமானா கிடையாது. பக்கத்தில் கடை இருக்குது, உங்களால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 days ஒன்ஸ் ஆகுது போய் காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த காய்கறி எவ்வளோ நாள் ஸ்டோர் ஆகி உங்கள் கையில் வந்ததுன்னு நமக்கு தெரியாது. அதையும் நம்ம மறுபடியும் ஒரு 2-3 months ஸ்டோர் பண்ணுறது இஸ் நாட் வைஸ். அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் பேப்பர்லேயோ இல்லைனா டிஷ்யூஸ்லேயோ இல்லைனா ஒரு துணி பேக், இப்போல்லாம் நிறையா கிடைக்குது துணி பேக், நெட் பேக், நெட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஈஸியாக வெளியே வரும், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் பச்சு உள்ளே வைக்கிறது இஸ் அ மச் பெட்டர் ப்ராக்டிஸ். அதே போல் வேறு காய்கறி எது வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியெல்லாம் வைக்கக்கூடாது, தேவையில்லாமல் நிறையா இஞ்சி வைப்பாங்க. அப்புறம் மஷ்ரூம்ஸ் வந்து கண்டிப்பாக உள்ளே வைக்கணும், 1 day மேக்ஸிமம், இந்த 2nd day மார்னிங் நீங்கள் யூஸ் பண்ணிட்டா பெட்டர். மஷ்ரூம்லாம் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. அது அதே போல் வேறு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது வாழைப்பழம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த காலத்துலலாம், அதுதான் தி பெஸ்ட் மெத்தட். பக்கத்தில் வாழைப்பழம் பக்கத்தில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம், வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ, அதுவும் சீக்கிரமாக அந்த என்சைம்னால இதிலேருந்து எத்திலின் வந்து கேஸும் சீக்கிரம் வரும், ஸோ ஈஸியாக அதை வந்து ஆக்சிடைஸ் பண்ணிவிடும். அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தனியாக தொங்க விடுறது தான் பெஸ்ட்டு. இதை கவரில் வைக்கிறதோ இல்லை பக்கத்தில் வேறு ஒரு வெஜிடபிளோட வைக்கிறதோ பண்ண வேண்டாம். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வாழைப்பழம்லாம் எல்லா பழத்தையும் சேர்த்து ஒரே கூடையில் தான், ஒரே பாஸ்கெட்டில் தான். ஆமாம், அப்படி வைக்கக்கூடாது. அதிலிருந்து வர எத்திலின் கேஸ் வந்து பக்கத்தில் இருக்கிறதையும் சீக்கிரம் பழுக்க வைக்கும். ஸோ தனியாக தனியாக வச்சிடுறது பெட்டர். அண்ட் வேறு பழங்கள், அதாவது மெலன்லாம் இருக்கு இல்லையா, இந்த மெலன் எல்லாம் வந்து நீங்கள் வெளியில் ஹார்டு ஷெல் இருக்குது, அதனால் உள்ளே அது ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ உள்ளே வைக்க வேண்டாம். டேஸ்ட்டுக்கு எனக்கு சில்லுன்னு வேணுமா, 1 மணி நேரம் முன்னாடி வச்சு எடுத்து அதை சாப்பிட்டுக்கோங்க, பட் வெளியிலே வச்சாலே போதும். ஆப்பிள் அகேன், அதில் ஒரு வேக்ஸ் கோட் தாராளமாக இருக்குது, ஸோ வெளியிலேயே வைக்கலாம். நம்ம ஆரஞ்சஸ் எல்லாமே, லெமன் ஆரஞ்செல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஈஸியஸ்ட் மெத்தடு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு வச்சாலே போதும், அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் பழங்கள் காய்கறி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இன்னொரு மெத்தட் இருக்குது, என்னென்னா எல்லாரும் அவசரமாக இருக்கும், காலையில் எழுந்து என்னால் சமைக்க முடியாது, கட் பண்ணி வச்சிடறாங்க, உள்ளே வச்சிடறேன். நீங்கள் கட் பண்ணி வைக்கிறது எப்படின்னா, எனக்கு அவசரமாக இருக்குது, நான் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதில் என்னோடய வீட்டிலருந்தே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னா இதில் சத்தே இருக்காது, கட் பண்ணிட்டீங்க அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அதை எடுத்து சமைக்க போகிறீங்க அப்படின்னும் போது நியூட்ரிஷன் வந்து யூ வில் பி லூசிங் அ லாட். அதனால் ப்ரிஃபர்டு வந்து அந்நேரம் எழுந்து பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க, 2 கட் பண்ணி கேரட்டை வேக வைங்க, பரவாயில்ல, ஸ்மாஷ் இட் அண்ட் யூ மேக் சம்திங், தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் எப்பொழுதுமே தென் கட்டிங் அண்ட் ரெஃப்ரிஜரேட்டிங் இட். ஸோ நிறைய விஷயங்கள் தான் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு டெய்லியும் தேவைப்படுற விஷயங்களை அழகாக டிப்ஸாக அப்படியே அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ். விஸ்டம் வெல்த் இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருச்சி, உலகின் தலைசிறந்த கல்லூரிகளில் பயில்வதற்கான பிரத்யேக பயிற்சி முறை மற்றும் பாடத்திட்டங்கள். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் BJP மரைன் கிங்டம், சென்னை.